ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபோன் அவன் வீடு ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழு குழு ஜலு ஜிலுன்னு ஒரு கோகோனட் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து வச்சு அதை நல்லா கரக்கரானு துருப்பி வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கரகர கரகரன்னு அரைச்சி நல்லா திக்கான தேங்காய்பாலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் செகண்டை நம்ம ஒரு தேங்காய்பால் எடுப்போம்ல அது யூஸ் ஆகாது இருந்தாலும் பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோங்க அதை எடுத்து எடுத்து நம்ம குடிச்சிட்டோன்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த தேங்காய் பால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாலை ஆட் பண்ணிக்கிறேன் கடக்கடன் ஓடி போய் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அது திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அதுதான் இதுக்கு தேவையான இது கன்சிஸ்டன்சி இப்போது இந்த இருந்து எடுத்து பார்க்கும்போது ஊத்துனா அப்படி லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது குடுக்குடன் ஓடி போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுகரை ஒரு அரை கப் எடுத்து இந்த தேங்காய் தேங்காய்பால்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் அடுப்பில் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இந்த பேனை ஹீட் ஆன உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சக்கரை வந்து கரையட்டும் இது வந்து லேசான சூடில் தான் இருக்கணும் இந்த தேங்காய் பால் ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் இப்போ டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் நல்லாவே இருக்காது இப்போ வந்துட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் எதுக்காகனா நம்மளோட ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து இதில் கலக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கார்ன் மிக்ஸரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை கையை விடாமல் கிளறுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக வர வந்துச்சிரும் உங்களுக்கு ஊசி யாராச்சும் பிடிக்கலன்னா அவங்கள தான் போட்டு கிண்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் உங்களுக்கு கை வலிக்கிறதும் தெரியாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பவுல் ஷேப்பில் எனக்கு வேணுன்றதுக்காக பவுலை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுதான் ஒரு ஒரு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் குட்டீஸ்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும் ஐஸ்கிரீமே இனிமேல் கேட்கவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்களும் இதான் ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து ஏமாற்றிடலாம் அவங்க ஒன் ஹவர் கழித்து ரொம்ப சூப்பராக ரெடியாயிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் எதை வேணால் போட்டு டெக்ரேட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் மிண்டும் வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தியாகவும் இருந்துச்சு இங்கே பாருங்கள் எடுக்கும்போது அப்படியே ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ